உங்களையும் மாதவியும் வெட்ட சொல்லி ஆர்டர் போட்டது அருணா மேடம் தான். இல்லைங்க, என்னங்க, நான் சத்தியமா அப்படிலாம் சொல்லலைங்க. இதுல ஏதோ ஒரு சதி இருக்குங்க. என்னங்க, அவன் பேச்செல்லாம் நம்பாதீங்க. நான் மனசு போறவங்களை மட்டும் தாங்க நினைச்சிட்டு இருக்கேன். நான் எப்படிங்க உங்களை கொல்ல சொல்லுவேன்? என்னங்க, நான் சத்தியமா அப்படி சொல்லலைங்க, நான் சொல்லலைங்க. என்ன தயவு செஞ்சு நம்ப. ராமாவை நம்பி உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைச்சியா? இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னங்க, தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. நிறுத்தி என்னையும் மாதவியும் கொலை பண்றதுக்கு ஏன் வீட்லயே திட்டம் போட்டிருக்கேன். இப்போ இதே வீட்லயே என் கூட குடும்பம் நடத்தலான்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். என்ன நெஞ்செழுத்தண்டி உனக்கு? என்னங்க, என்ன புரிஞ்சுக்காம பேசாதீங்க. என் மேல எந்த தப்பும் இல்லைங்க, என்ன நம்புங்க ப்ளீஸ். என்னையும் மாதவியும் பிரிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ண நீ இத மட்டும் பண்ணிருக்க மாட்டேன்னு எப்படி நம்புறது? ஐயோ, அதுதாங்க உண்மை. நான் எதுவுமே பண்ணலங்க, நான் எந்த தப்புமே பண்ணலங்க. நான் என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? ஐயோ, என்ன அநியாயம் பண்ணாலும் அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு உன் தப்ப உனக்கே புரிய வச்சு உன்னையும் என்னையும் சேர்த்து வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல மாதவி அங்க வந்தா. ஆனா நீ கெஞ்சி கதறி பார்த்து எதுவும் முடியலனா எங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடணும்னு பெரிய திட்டம் போட்டுல அங்க வந்திருக்க. ஐயோ இல்லைங்க, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்க. பாரு, இது தெரிஞ்சதும் உன்னை அடிச்சு உதச்சு உன்னையும் அப்படியே போலீஸ்ல ஒப்படைக்கணும் தான் நினைச்சேன். நாம சந்தோஷமா வாழணும்னு மாதவி நினைச்சாலே அவ காதல இது விழுந்தா எங்க அவ மனசொடிஞ்சு போயிடுவாளோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னையும் அப்பனையும் விட்டேன். வெள்ள மனசோட எவ்வளவு பெரிய புனிதமான காரியத்தை பண்ணிருக்கா மாதவி. அவளை போய் கொல்லனோடு நினைச்சிய உன்னை எப்பவுமே என்னால மன்னிக்க முடியாது. ஏய், சட்டம் வேணா உனக்கு தண்டனை கொடுக்காம இருக்கலாம், ஆனா நான் உனக்கு தண்டனை கொடுக்கிறேன். இது சாதாரண தண்டனை இல்ல, ஆயுள் தண்டனை. இனி என் சுண்டு வரல் நகம் கூட உன் மேல படாது. காலம் பூரா நீ யாரோ நான் யாரோன்னு தான் இருக்க போறோம். வெளி உலகத்துக்கு தான் நாம கணவன் மனைவி. ஆனா இந்த 4 சுவத்துக்குள்ள நீ எனக்கு தீண்டத்தகாதவ. இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை. இது வெளியில யாருக்காவது தெரிஞ்சது அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நம்மளை ஒண்ணு சேர்த்து நல்லா வாழணும்னு மனசார வாழ்த்துட்டு போன மாதவிக்காக தான் மனைவிங்கிற அந்தஸ்துல உன்னை வச்சிருக்கேன். அப்படி இல்லாம உன்னை அடிச்சு விரட்டிட்டா நாம தியாகம் பண்ணியும் மனோகரோட வாழ்க்கை சந்தோஷமா இல்லையேன்னு மாதவி வேதனை போடுவான். மறுபடியும் உன்னை மன்னிக்க சொல்லி என்கிட்டயே போராடுவா. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் உன்னை இன்னும் மனைவியா வச்சிருக்கேன். ஆனா இதை எல்லாத்தையும் மீறி நமக்குள்ள நடக்கிற இந்த விஷயம் மாதவிக்கு தெரிஞ்சது நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மைண்டட். சொல்லிட்டேனா? ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டாமா. ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்கே, நான் என்ன செய்வேன்? சரி சரி எப்படி பேசினா, என்ன பேசினா, நான் சொன்ன மாதிரி தெளிவா பேசினானா? இது மாதிரி அருண பிள்ளை சொல்லித்தான் அவன் அப்பா வாழ வந்தா அடியாட்களை ஏற்பாடு பண்ணி கல்யாணத்துல வச்சு மாதவியும் மனோகரனையும் வெட்ட சொன்னா. இப்படி தெளிவா சொன்னானா? ஒரு வார்த்தை விடாம நீங்க சொல்லி கொடுத்தது அப்படியே ஒப்பிச்சிட்டாமா. ஆத்தா மகமாயி என் வயிற்றுல பாலை வார்த்தை. சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. சரி நீ வந்து அவங்கிட்ட சொல்லிடு, நான் அப்புறமா கவனிக்கிறேன்னு சொல்லு. போன வச்சிரு மாமா. பிறகு என்ன, இனி எங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்திடுவாங்கன்னு பாத்துருவோம். அதானே ஈஸ்வரி நீ எதிர்பார்த்த, அவங்க சேரணும் ஆனா ஒன்னா சேரக்கூடாது. நீ போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகி போச்சு. அது பாம்பு சேகர் போய் சொன்னது உண்மைன்னு நம்பி மனோவர் காலமெல்லாம் அந்த அருணாவோட குடும்பம் நடத்த மாட்டான். பின்ன இதுக்காகவா இம்பாடுபட்டு இப்படி ஒரு திட்டத்தை போட்டேன்? அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம என்னத்துக்கு பணத்தெல்லாம் வேஸ்டா போயிரும்ல. அதுக்கு தான் அந்த பாம்பு சேகரை நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டு காரியத்தை சாதிச்சிட்டேன். ஏய் ஈஸ்வரி, பாம்பு சேகர் வாழ வந்தாள், அவன் எப்படி ஓண்ட சிக்கனான்? இது என்ன பெரிய ஆளு, அடியாளு, கேவலம் சொல்லுங்க. சரி அடியாள்னே வச்சுக்க, அவனை எப்படி பிடிச்ச? நீ சொல்றதுக்கெல்லாம் அவன் சாமியாடு தானே, அவனை நீ எப்படி நம்புன? இது என்ன பெரிய விஷயமா மாமா? இந்த பிஸ்கெட் தூக்கி நாய்க்கு போட்டா தூக்கிட்டு ஓடும்ல, அந்த மாதிரி பணத்தை தூக்கிட்டு போட்டா காரியத்தை செஞ்சுட்டு போறாங்க. என்னதான் பணம்னாலும் அவன் இத்தனை நாளும் வாழ வந்தான்ட்ட வாங்கி தின்ன ஆளு, அவன் நீ கொடுக்கறத வாங்கிட்டு மறுபடியும் உன்னை பத்தி வாழ வந்தாங்கிட்ட போட்டு கொடுத்துட்டான்னா? நீங்க என்ன உலகம் புரியாம இருக்கீங்க மாமா. இந்த ஊர்ல எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்களை பாத்திருக்கோம்ல, காசு கண்ணில் காட்டினா போதும் எப்படா வீட்டுல இளவுன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நேரா வந்து உட்காந்து ஐயா போயிட்டிய, தங்கம் போயிட்டிய, ராசா போயிட்டியன்னு கண்ணில் கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கிட்டு பேருக்கு நாலு ஒப்பு வச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த கணக்கு தானே, காசு கொடுத்துட்டா போதும், எத்தனை வீட்டுல வேணாலும் ஒரு நாள் இளவு விளையாட்டும் வந்து சலிக்காம அழுதுட்டு காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தானே இந்த கிறுக்கணுங்களா. என்ன இந்தடா இந்த ஆள் கொடுத்ததை விட நாலு காசு அதிகமா குடுக்கறேன்னு சொல்லிட்டா போதும், சொன்னதை செஞ்சுட்டு போயிருவானுங்க. அது மட்டும் இல்ல, நான் அரசியல்ல இருக்கேன்பா, எனக்கு செல்வாக்கு அதிகம், நான் உன்னை வெளியில கொண்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாதன்னு சொன்னேன், பயம் வாங்கிட்டான், சொன்னதை செஞ்சுட்டேன். அப்படிதான் ஈஸ்வரி, அப்படின்னா அந்த பையல வெளியே கொண்டு வந்து நாம சொல்ற மாதிரி வேலை எடுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் ஈஸ்வரி. அதான் இல்ல, என்ன சொல்ற ஈஸ்வரி? ஆமா, தோலையை தூக்கி தோல்ல போட்டு திரியறதுக்கு நான் என்ன முட்டாச்சிருக்கியா மாமா? இந்த பாம்பு சேகர் எப்பவும் அருணா ஏற்பாடு பண்ண ஆளாவைத்தேன் மனோகரன் கண்ணுக்கு தெரியணும். இவனை எப்பவாச்சும் நம்ம பக்கம் பார்த்துட்டான்னு வைங்க, அப்புறம் நம்ம பண்ண வேலையத்தான் இருக்குமோன்னு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். அப்படி சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன ஆகுறது? போச்சு அம்பிடுத்தேன், இந்த அருணா மேல எந்த தப்பும் இல்லைன்னா அவன் அவ கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அது நடக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும்? இந்த பையன் செயல்லையே தான் இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? அவன் செயல்லையே கிடக்கட்டும்னு விட்டுற போறேன். ஈஸ்வரி, அப்படின்னா பாம்பு சேகர் வெளியே வந்து ஈஸ்வரி மேல ஜாமீன் எடுக்காம விட்டாளேன்னு உண்மையில கோவச்சுக்கிட்டு உண்மையை உளறிட்டாம்னா? நீங்க வேற, ஆரண சோறு பழைய சோறு தானே மாமா. மனசுல விஷமா பதிச்ச ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எப்படிதே மத்தவங்க வந்து மாத்த முயற்சி பண்ணாலும் மனசுல பதிஞ்சது பதிஞ்சதுதான், மாறாது. சூப்பர் ஈஸ்வரி, நீ இந்த அளவுக்கு யோசனை பண்ணி குட்டையை குழப்பி மீனை பிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஈஸ்வரி. எல்லாம் நீங்க கொடுத்த யோசனைதான். நீங்க புள்ளையார் சொல்லி போட்டீங்க, நாங்க நல்லா வாச கூட்டி சாணியை தெளிச்சு முழுகி கோலத்தை போட்டு பூசணி பூவும் வச்சுட்டோம். இருந்தாலும் கோயில நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறி போச்சுங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு ஈஸ்வரி. அந்த மாதவி புள்ள என்ன அந்த பல்ட்டி ஆகாய பல்ட்டி அடிச்சா பாத்தியா? அட ஆமா மாமா. சரி நான் என்ன நினைச்சேன், இந்த பிள்ளை மனசு மாறாது, எப்படியாவது வம்பாடா நின்னு அந்த மனோகரன் கையால தாலியை வாங்கி கட்டிக்கிடும், அப்ப நம்ம திட்டம் போட்ட வாக்குல போலீஸ் உள்ள வரோம், நாம நினைச்சதை சாதிச்சுக்கிடுவோம் நினைச்சா என்ன எல்லாம் தலைகீழால மாறி போச்சு. இந்த உள்ள பாட்டுக்கு எந்திரிச்சு நின்னு இந்த சினிமால எல்லாம் உச்சக்கட்ட காட்சியில பக்கம் பக்கமா பேசுவாங்களே, அந்த மாதிரி காதலுங்குது, பாசங்குது, தியாகங்குது, ஏன் பாடி பேசிட்டே இருந்துச்சு. நான் சொல்லிச்சு, அருணா உனக்காக வேண்டிதானே இப்படி ஒரு நாடகத்தை ஆடுறேன், நீதான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு குண்டில தூக்கி போட்டுருச்சு. இதெல்லாம் கூட சரி மாமா, எனக்கு வகுதறிச்சல் என்னன்னா இந்த மனோகர மடப்பையன் இப்படியா? சீ, ஒரு மனுஷன் இப்படியா இருப்பேன்? நல்லா புண்ணாக்கு தின்ற மாடு கணக்கா நின்னுகிட்டு என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலைய ஆட்டிக்கிட்டு நிக்கிறான். காரணம் அதை விட ஈஸ்வரி, வெண்ண திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையா அந்த அடியாளுக்கு பயிலுக்கு மாதவியை வெட்டுறதுக்கு பதிலு அதை வக்கீல வெட்டிவிட்டாங்க பாரு, அதான் நமக்கு இடைஞ்சலா போச்சு மாமா. அப்படியே அவன் வக்கீல வெட்டாம மாதவியை வெட்டி இருந்தாலும் அதையும் நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்லதான் இந்த பாம்பு சேகர் போலீஸ்ல மாட்டினான். அப்பத்தானே நமக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்த வாழ வந்தாதான் அடியாட்களை ஏற்பாடு பண்ணிருக்கான்னு. நான் என்ன செஞ்சேன், அடே மரப்பையிலே வாழ வந்தா அனுப்பல, அவன் மக அருணாதான் ஆளுங்களை அனுப்புனான்னு சொல்லுடான்னு நான் பிளேட்டை திருப்பி போட்டுட்டேன்ல. ஏமாமா மனோகரன் தன்னை வெட்ட வந்தான்னு சொன்னா பொறுத்துக்கிடுவான். தான் உசுறு குசுரா நேசிக்கிற ஒருத்திய வெட்ட வந்தான்னு தெரிஞ்சிச்சுனா பொறுத்துக்குவானா? மனசுத்தையும் கேக்குமா? மன்னிப்பானா அவனை? அந்த இடத்த குறி வச்சுதான் கல்லெறிஞ்சேன். நான் சொன்ன வாக்குல லொட்டுன்னு போய் விழுந்துச்சா? அப்புறம் எங்கிட்டு இவங்க சேர்ந்து குடும்பம் நடத்த? அப்புறம் என்ன சினிமா சீனுதே? இந்த அமராவதியை மறக்காத அம்பிகாவதி மாதிரியும் பார்வதியை மறக்காத தேவதாஸ் மாதிரியும் இவன் காலத்துக்கும் அந்த மாதவியே நினைச்சுக்கிட்டு குடியும் குடுத்துணுமா இருப்பானே ஒழிஞ்சு என்கிட்ட இந்த அருணா பிள்ளையோட குடும்பம் நடத்த அவன் இவ்வளவு இனிமே சீண்டு கூட மாட்டான். ஈஸ்வரி, இந்த சின்ன மண்டக்குள்ள ஒரு அறிவு சுரங்கத்தையே வச்சிருக்கிய ஈஸ்வரி. நீ இந்தியாவில பிறக்க வேண்டிய ஆள் இல்ல ஈஸ்வரி. நீ ஜெகதல கில்லாடி ஈஸ்வரி. எவ்வளவு விஷயங்களை நீ யோசிக்கிற. சத்தியமா சொல்றேன் ஈஸ்வரி, நீ மட்டும் அமெரிக்காவில பிறந்திருந்தேன்னா உன்னோட அறிவுக்கும் அழகுக்கும் அமெரிக்காக்காரனே அசந்து போய் உலக நாடெல்லாம் ஒன்று திரட்டி ஒரே கொடக்குள்ள கொண்டு வந்து இந்த அகிலத்தையே கட்டியாள்ற சக்தி உனக்கு ஒருத்திக்கு தான் இருக்குன்னு சொல்லி அகிலாண்ட ஈஸ்வரிங்கிற சிறப்பு பட்டத்தை உனக்கு கொடுத்திருப்பாங்க ஈஸ்வரி. ஆமா ஈஸ்வரி, நீ போட்டிருக்கிறது என்ன சாதாரண திட்டமா? அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து ஆட்டங்காட்டுற திட்டமாச்சே. புருஷம் முண்டாட்டி ஒண்ணு சேராம இருந்தா தான் மூணாவதா நாம புகுந்து குழப்ப முடியுங்கிறத நிரூபிச்சிட்டே ஈஸ்வரி. இல்லனா அவ்வளவு சுலபத்துல அந்த வாழை வந்தான பழி வாங்குறது நடக்குமா மாமா? அது கண்டிப்பா நடக்கும். ஆனா நமக்குள்ளதான் எதுவும் நடக்குமான்னு தெரியல. இல்ல மனோகரும் அருணா மாதிரி தான் நாமளும் இருக்கோம். நம்ம குடும்பத்துக்குள்ள மூணாவது மனுஷன் யாரும் நுழையல. அதனால நம்ம ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒண்ணுக்குள்ள ஒன்னா அப்படி எப்படி வாழணும்னு சொல்ல வந்தேன் ஈஸ்வரி. ஏன் இப்ப வாழம் என்ன குட்டிச்சவரை போயிட்டு இருக்கோமா? காலம் போன காலத்துல நினைப்ப பாரு. அதே உங்களெல்லாம் கொஞ்சம் கிட்ட நெருங்கி பேச விட்டுற கூடாது. உடனே ஐயா அவங்க அப்படியே நினைப்பிலேயே கோட்டையை கட்டி முடிச்சிருவீங்க. வாங்க போய் படுக்க கீழே ஆள்ல. ஈஸ்வரி, நான் ஒரு ஓரமா தரையில படுத்துக்கிறேன். ஏன் இங்க தரையில படுக்கிறது ஹால்ல தரையில படுத்த ஆகாதாக்கும். போங்க ஈஸ்வரி, மல்லிப்பு வாசங்க போங்கடா. இப்ப உனக்கு கெட்டு போயிடல. இந்தாங்க மல்லிய வச்சுக்கிட்டு நல்லா தூங்குங்க. ஈஸ்வரி என்னடா கரியாலா, உன் பொழப்பு இவ்வளவு நாரி போச்சடா. என்னடா பண்ண போற? ஒத்தக்காட்டு குரங்கு மாதிரி பூவை வாசம் பிடிச்சுக்கிட்டு தனியா கிடந்து தூங்க வேண்டியதான். Excuse me, ma'am. இங்க குணசேகரன் ஒருத்தர் அட்மிட்டா இருக்காரு. எந்த வார்டில் இருக்காரு? 5 நம்பர் வார்டில் இருக்காரு சார். Thank you. வாங்க பா. மாதவி அம்மா, என்னம்மா இது? வீட்டுக்கு கூட வராம இங்கேயே இருக்கியே, அவருக்கு எப்படி இருக்கு? நீ இன்னும் வீட்டுக்கு வரலன்னு உன் மொபைலுக்கு ட்ரை பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரி, குணாக்கு எப்படி இருக்கு? இன்னும் சீரியஸா தான் இருக்கு. நிறைய பிளட் வெளியேறினதுனால அவர் சுயநினைவு எழுந்து மயக்கத்துல தான் இருக்காரு. உடனே ஆபரேஷன் பண்ணலான்னா அவரோட பிளட் குரூப் கிடைக்கவே இல்லை. என்ன சொல்ற மாதவி, கோடிக்கணக்கானவங்க இருக்கிற இந்த சென்னையில அவரோட பிளட் குரூப் இருக்கிற ஆள் கூடவா கிடைக்கல? என்ன பிளட் குரூப்னு விசாரிச்சே மாதவி, தெரிஞ்சா நாமளே பிளட் கொடுக்கலாமே. ரொம்ப ரேர் குரூப்னா ஏபி நெகட்டிவ், அதான் கிடைக்கல. பிளட்க்கு ஏற்பாடு பண்ணிட்டியாமா? டாக்டர் நிறைய இடத்துல சொல்லி வச்சிருக்கேன், கான்டாக்ட் பண்றேன்னு சொன்னாங்க. என்னம்மா இது, இவ்வளவு நேரம் பேஷண்ட் உயிரோட இருக்கிறத நம்பவே முடியல. ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. இன்னும் டிலே பண்ணா ஒன்னும் செய்ய முடியாம போயிடும்மா. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. மாதவி, மாதவி, அவருக்கு ஒன்றும் ஆகாதம்மா. நம்ம கும்பிடுற சாமி அவரை கைவிடாத. எப்படியும் காப்பாத்தி நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஆமா மாதவி, தான் உயிரை பத்தி நினைக்காம உன் உயிரை காப்பாத்தினாரே, அப்படிப்பட்ட நல்லவருக்கு எதுவும் ஆகாது மாதவி. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மாதவிங்கிறது. சொல்லுங்க சார், என் தங்கச்சி தான். என்ன விஷயம்? எங்க அசோசியேஷன் மெம்பர் குணசேகரனுக்கு பிளட் வேணும்னு பார் கவுன்சிலுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதான் பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கோம். நீங்கெல்லாம் ஏபி நெகட்டிவ் குரூப் தானே? ஆமா மேடம். கவுன்சில்ல நாங்க 2 பேர் மட்டும் தான் அந்த குரூப். அது மட்டும் இல்லாம லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் 4 பேர் வந்திருக்காங்க. குணசேகரன் சார் விசிட்டிங் ப்ரொஃபஸரா லா காலேஜ் போவாரு. அதனால விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்டூடண்ட்ஸ் தாங்களாவே முன் வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. ஓகே மேடம். டாக்டர் டாக்டர் பிளட் கிடைச்சிருச்சு டாக்டர். உடனே குணாவுக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம். இவங்க எல்லாரும் ஏபி நெகட்டிவ் குரூப் தான். உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியா? ஓகேம்மா. நர்ஸ், நீங்க உடனே ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க. போங்க. நீங்க உடனே இவங்க பிளட் குரூப்லாம் செக் பண்ணிட்டு உடனே பிளட் கலெக்ட் பண்ணுங்க. போங்க. வாங்க. அனஸ்தீஷியா டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே வர சொல்லுங்க. போங்க. சீக்கிரம் போங்க. மாதவி, உங்களை என்னமோ நினைச்சேன். வக்கீல்களே கூப்பிட்டு வந்திருக்கீங்களே. யூ ஆர் கிரேட். ஆமா, அவங்க பேஷண்டோட வேலை பார்க்குறவங்களா? ஆமா சார், அவங்க பார் கவுன்சில் மெம்பரா இருக்காங்க. கவுன்சிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் அவங்க கூட லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கிளம்பி வந்திருக்காங்க. கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல கூட ரொம்ப தெளிவா இருக்கீங்க. குணசேகரனை காப்பாத்துற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. நீங்க தைரியமா இருங்க. என்னமா ஆச்சு? ரத்தம் எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. சீக்கிரமா ஆபரேஷனை ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொன்னேன் இல்லை மாதவி, நம்ம சாமி எப்போ நம்மளை கைவிடாது. எப்படி ஆளுங்களை கொண்டு வந்திருக்கு பாத்தியா? நம்ம பிரார்த்தனையை விட இதோ தூங்கிட்டு இருக்காளே வெண்பா, இவ சாமி கிட்ட பண்ண பிரார்த்தனை தாம்மா இப்ப ரத்தம் கிடைக்க வழி பண்ணிருக்கு.